செல்லக்குட்டி ரசிகர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு யார் வந்திருக்கா, யாருகிட்ட நம்ம பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டோட ஒரு முக்கியமான அஞ்சு தலைங்க வந்திருக்காங்க. இவங்க இல்ல அப்படின்னு சொன்னா நாடே இயங்காது. அவங்க எல்லாம் யார் அப்படின்னு பாத்துருமா? தம்பி, நீங்க யாரா வந்திருக்கீங்க? நீங்க நம்ம நிகழ்ச்சியினுடைய பிரதம மந்திரி இவர் தான். நீங்க யார் சார்? கட்சி தலைவர். எந்த நாட்டுக்கு தலைவர்? தமிழ்நாட்டுக்கே நான் தான் ஐயா தலைவர். கெட்டப்ப பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டீங்க எந்த கட்சிக்கு தலைவராக இருப்பாரு. இல்லை வணக்கம்மா, இன்னும் சப்பனக்கால் போட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் யாருன்னா? குடும்ப தலைவி. ஆமாம், அதாவது நிறைய இடத்துல குடும்ப தலைவியாகவும் இருப்பாங்க, சில இடங்களில் குடும்ப தலைவலியாகவும் இருப்பாங்க. இங்கே தலைவியா தலைவலியா? தலைவலியா. வணக்கம். வணக்கம். ஆரம்பத்திலே கொட்டாய் விடுறாப்புல, நிகழ்ச்சி ஆரம்பிக்கவே இல்லையா? நாலு பேருமே சாப்பாட்டை பத்தி பேசவே கூடாது. சாப்பாட்டை பத்தி பேச வேண்டிய ஒரே ஆள் வால்டர் வெட்டிவேல். வணக்கம். வணக்கம். சரி, கிட்டத்தட்ட ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு கலெக்டர், ஒரு குடும்ப தலைவி, ஒரு அரசியல் கட்சி தலைவர், பாரத பிரதமர். சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? சார், இப்போ நீங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிற ஐடியாவில் இருக்கீங்களா, இல்ல இன்னும் கொஞ்சம் கூட்டுற ஐடியாவில் இருக்கீங்களா? இன்னும் கூட்டுவோம். ஏத்தியா ஏத்தியா, யாரும் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வேலை டாப் வரைக்கும் ஆகாயத்துல போய் என்னைக்கு முட்டுதோ அது வரைக்கும் நாங்க ஏத்திட்டே போறோம். பூமிக்கு வெளியே விட போறோம். வாழ்க பாரத பிரதமர். ஐயா, பிரதமர் ஐயா, சுதந்திரம் சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த சுதந்திரம் அப்படின்னா என்ன? வெளிநாட்டுக்காரங்க நாட்டுக்குள்ள வந்தாங்க. எதுக்குமா வந்தாங்க? ஊட்டி கொடைக்கல சுத்தி பாக்குறக்கா? அடிமையாக்கறதுக்கு வந்தாங்க. ஓ, நம்மள அடிமையாக்கறதுக்கா? அப்படி அது நம்ம என்ன பண்ணோம்? தலைவர்களா சேர்ந்து இந்த நாட்டு விட்டு போங்க, நாட்டு விட்டு போங்க போராட்டம் பண்ணாங்க. வெள்ளை வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணோம். என்னமா அவங்களால இப்ப நடத்த படிப்பு படிக்கிறோம், நினைச்சது வாங்குறோம், நினைச்சது எல்லாமே பண்றோம். சுதந்திரம் எந்த வருஷம் கிடைச்சது? பழைய மாமா வாழ்றதுக்கு முன்னாடி, டைனோசர் எல்லாம் வாழ்றதுக்கு முன்னாடி, பழைய காலத்துல டைனோசர் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, அந்த படம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சுதந்திரம் எல்லாம் கிடைச்சது. ஆனா வருஷம் தான் கரெக்டா தெரியல. அப்புறம் நம்ம பிரதமர் அவர்கள் மிக சிறப்பாக கூறினார்கள், அவருக்கு ஒரு முறை நல்லா கைத்தட்டுங்க. ஐயா, இந்த கொரோனா கொரோனான்னு சொல்றாங்களே ஐயா, அதுல முதல் அலை போயிடுச்சியா, ரெண்டாவது அலை போயிடுச்சியா, இப்போ மூணாவது ஒரு ஆளா வரும்னு சொல்றாங்களே ஐயா, வந்தா என்ன பண்ணணும் ஐயா? எல்லாரும் போய் பிச்சை எடுக்க வேண்டியதா. ஏய், இந்த இந்த ஒன்றுக்குத்தான் பிரதமர் அவர்கள் சரியாக பதில் சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு அலை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் சேர்ந்தமா பிச்சை எடுக்க. அதனால அந்த மூணாவது ஆள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ கடவுளை வேண்டிக்க. நான் கடவுளை நினைப்பேன். தாடி நினைச்ச சொல்லுங்க, எங்க தாடி டேய் சாமி தான் கொண்டு வரே, ஆனா ஒண்ணு மட்டும் நானு வேறவே நேரம் ஆனா எதுவும் சாப்பிட வேண்டாம். சாப்பிடவே மாட்டேன். சிக்கன் சாப்பிடவே மாட்டேன். நீ சாப்பிடுவியா? நான் சாப்பிடுவேன். எங்க அம்மா எப்பவுமே சின்ன மீன்ல சின்ன சின்ன முள்ளு இருக்கும்ல, அதே வாங்கி கொடுப்பாங்க. பெரிய மீன்ல பெருசு பெருசா முள்ளு இருக்கு, வாங்கியே கொடுப்பாங்க. என்ன அது முள்ள பார்க்காமே சம்டைம்ஸ் முழுங்கிடுவோம். அதுக்கு நம்ம மீன் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு ENT டாக்டர் 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய. பெரிய முள்ளா இருக்கிறது நான் கண்ணை பார்த்து எரிச்சு சாப்பிடுவேன், சின்ன முள்ள இருக்கிறது எனக்கு கண்ணே தெரியாது. பெரிய மீன் வரும்போது நான் சாப்பிடுவேன், பல்லு முதல்ல முள்ளுக்கு தான் செக் பண்ணுவேன். ஒரு அரசியல்வாதியினுடைய வேலை என்னமா? ஆமா, மக்களுக்கு நல்லது பண்றதுதான் ஒரு அரசியல்வாதியினுடைய வேலை. கைத்தடுங்க தம்பிக்கு. இப்போ நம்ம இந்த அரசியல் தலைவர் இருக்கார்ல, அவர்கிட்ட ஏதாவது நீங்க வேண்டுகோள் இருக்கா? மேக்கப் பண்ண சொல்லுங்க. மேக்கப் பண்றதா ஐயா? அந்த சேவையை உங்களால் செய்ய முடியுமா? போட்டுட்டா போச்சு. வருங்காலத்துல பெரிய அரசியல்வாதியாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தானியா,
குடும்ப தலைவியுடைய வேலை என்னமா? குளிக்கணும், ட்ரெஸ் பண்ணணும். காலையில முடிச்ச உடனே பல்லகெல்லாம் விளக்கிட்டு குளிக்கப்பா, குளிக்கிறதா முதல் வேலை. அப்புறமா ட்ரெஸ் பண்ணணும் என்னமா? கலெக்டர் என்னமா கொட்டாவிலாம் விட்டு முடிச்சாச்சா? ஐயோ கொட்டாவி. ஆமாயா, இந்த தொப்பிக்கு கீழே என்ன இருக்குன்னு பாப்பமா? கெட்டப்புல சாமி விக்கிற மாதிரி இருப்பான்னு பார்த்தா சேது விக்கிற மாதிரி வந்து இந்த மண்டைய பாருங்களேன், தொப்பியை போட்டு மேட்ச் பண்ணி விட்டுருக்கான் பாருங்க. இல்லை சார், முடி வந்து பார்க்கறதுக்கு சிம்பு மாதிரி அதிகமாக இருந்துச்சு அவனுக்கு. முடி சிம்பு மாதிரி இருந்த முடியை பூரா வெட்டி ஆளை தனுசு மாதிரி ஆக்கிட்டீங்க. நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி? போலீஸ். போலீஸா? காவல்துறை கிடையாது. ஓ, இவங்கிட்ட அவங்க குடும்பத்தை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கியா? நீ கேட்டியா தலைவா? அவங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ஆளை தாண்டி போறதுக்குள்ள நீ உங்க அப்பா அம்மா பத்தி சொல்லிருக்க, அவங்க உங்க அப்பா அம்மா பத்தி சொல்றாங்க. என்ன ஐடியாவில இருக்கீங்க? அவங்க அரிணி பக்கத்துல இருக்கிறதாமா உன் டாடி. ஒன்ன சொல்லுமா, என்னத்துக்கு நீ ரெண்டையும் போட்டு கோல் பண்ணிக்கிற? அப்பா வந்து எனக்கு ஃபாதர், டாடி வந்து எனக்கு கிராண்ட்பா. இப்போ வாசி புரியுது. உனக்கு என்ன புரிஞ்சு தெளிவா சொல்லு தெளிவா. ஒயிட் கலர்ல ஒருத்தர் இருக்கல்ல, கண்ணாடி போட்டு. ஆமா, அவர் தான் இவரோட ஃபாதரா. இன்னொருத்த பிளாக் கலர் போட்டுக்கல்ல, அவர் தான் கிராண்ட் ஃபாதரா. ஏ, ட்ரெஸ் வந்து ரெட். தெளிவா, அந்த கண்ணா அந்த பத்திரம் கண்ணாடி போட கலர் தெளிவா. அது சிவப்பு கலர் சட்டை, அதை போய் கருப்புன்ற கண்ணாடி போட்டுட்டு. ஏ, அது காவல்துறை அதிகாரி அப்பா. நீ நீ அப்பாவா மாத்திக்கூடாதா? என்ன தலைவா, நீ இந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுக்காருல, அவர் வந்து அவங்களுக்கு அப்பா தானே. உனக்கு என்ன முறை? மாமா. மாமா ஒரே வாட்டி கூடு. மாமா அங்க சிரிப்ப பாரு. சரி, இப்ப நீங்க இது யாரு உங்களுக்கு? அடிக்கல மனுஷர் ரஜா, இங்க ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டி வந்திருக்கியாமாப்பா, எனக்கு தகவல் வந்துச்சே. என்னடா சொல்ற? ஆமா, நான் சேர்த்துக்கிட்டேன் கேர்ள் ஃப்ரெண்டா. எப்ப சேர்த்த? அப்ப நீங்க மேக்கப் பண்ணாங்களா?
அம்மா அப்ப நான் சேர்த்துக்கினேன். அந்த கேப்ல சேர்த்துட்டே நீ? நான் டெய்லி வீடியோ கால் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டேன். டெய்லி வீடியோ கால் பண்ணி வேற பேசணும்னு சொல்லிருக்கங்களா? ஆமா, இவங்க கிட்ட டெய்லி வீடியோ கால்ல பேசுவீங்க. ஆமா, அடுத்து வேற என்ன பண்ணுவீங்க? அவங்க எங்க வீட்டுக்கு வராங்களா? அவங்க நோக்கி நான் அவங்க வீட்டுக்கு போவேன். ஓ, இப்படியே தான். ஏ, பீச்சுக்குல ஏதோ போறதா சொன்னாங்களே தம்பி. நெக்ஸ்ட் சண்டே போவோமா? ஓ, நெக்ஸ்ட் சண்டே போவோம். நெக்ஸ்ட் சண்டே இந்த பொண்ணு கூட போறீங்கல்ல? வர்ற சண்டே நீங்க எந்த பொண்ணு கூட போறீங்க? மண்டே இந்த தர்ஸ்டே டியூஸ்டே அது வந்தா கூட இவங்க கூட நான் போவேன். ரெண்டு பேரும் ஒரு வருஷம் நீங்க அவங்க கூட தான் போவீங்க, அவங்க கூட தான் வருவீங்க. ஆமா. அத்திகே, நீங்க சொல்லுங்க தம்பி, பேய் பிசாசுலாம் சொல்றாங்கல்ல, அது எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். கருப்பா இருக்குமா? கண்ணு மட்டும் தெரியும், ஆனா அது உடம்பு தெரியாது. இருட்டுல பேய் வரும், அது மறைஞ்சு மறைஞ்சு நம்மள அடிக்கும். அப்படியே முந்தி புடிச்சி இப்படி பண்ணோம். எந்த படத்துல வருது இந்த சீன்லாம்? நாலு பேய் ஒரே வீட்லயே இருக்கும். நாலு பேய் ஒரே வீட்லயா? இது யார் ஃபேமிலியை சொல்றடா? எங்க அப்பா. உங்க ஃபேமிலி தான் சொல்றியா? சரி, கைய தட்டுங்க, கைய தட்டுங்க. சரிம்மா, நீங்க திருக்குறள்லாம் சொல்லுவீங்களா? அப்படியா? திருக்குறளை எழுதுனது யார்? மகாத்மா காந்தி தாத்தா. மகாத்மா காந்தி தாத்தா. தம்பி, உங்களுக்கு தெரியுமா திருக்குறள்? தெரியுமில்ல திருக்குறள் தெரியுமா? சாரி, நம்ம பக்கத்துல அந்த வாடகை வரப்பா உனக்கு தெரியலா? செல்லம், என்ன தெரியும்? கையத்தட்டுங்க யார். இப்போ அந்த பொண்ணு ஒரு திருக்குறள் சொல்லிச்சலாமா? தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொன்னாங்கல்ல, என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க? நம்ம ஏதாவது சக்கரை ஏதாவது தேன் ஏதாவது போட்டுட்டோம்னா போட்டுட்டு சக்கரை தேனா என்னம்மா? தலைவா, இங்க இவர் சொன்னது சரியா, இந்த பொண்ணு சொன்னது சரியா? நீங்க பொண்ணு சொல்றது சரி. தலைவா, நாட்டை காப்பாத்திடுவா தலைவா நீ. தலைவா, உங்ககிட்ட வந்து ஒரு சிலர் வந்து சில கோரிக்கைகள் மனு கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறாங்க, கொடுக்க சொல்லலாமா? மனு மட்டும்தானா? மனுவை மட்டும் வச்சு நாக்கு வைக்கிறா? அடுத்து நிதி இல்லாம தான் மிதிதான். ஐயா, இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஸ்கூல் திறக்கலாமா வேண்டாமா? ஸ்கூல் திறக்கவே முடியாது. வாய்ப்பே, ஸ்கூல் திறக்கிறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு சார்? அடிப்பாங்க டீச்சர். ஸ்கூலுக்கு இப்ப ஆன்லைன் கிளாஸ்ல யாரையாவது அடிக்க சொல்லுங்களேன் பாப்போம். சொல்ல மாட்டேன், ஏன்னா அங்க அங்க இங்க எப்படி? ரைட், அடுத்தாப்புல ஒரு மனு வந்திருக்குது, யாருக்குன்னு பாப்பா? தலைவா, உனக்குத்தான் தலைவா வந்திருக்குது. ஆமா, எப்ப பார்த்தாலும் சஸ்வின் டிவியில் ஒரு ஹீரோயினே பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமா, நயன்தாரா. நயன்தாரா? உங்களுக்கு வயசு என்ன ராஜா? 5 வயசு. ஆமா, நயன்தாரா உங்களுக்கு எதுக்காக ரொம்ப பிடிக்குது? அதுல த்ரில்லிங்கா படம் அது. அட த்ரில்லா இருக்குல ஐயா, அதனால பிடிச்சிருக்கு. என்னமா கண்ணாடி எப்படி போடுறது? உங்க மேல ஒரு கம்ப்ளைன்ட் வந்திருக்கு. கம்ப்ளைன்ட் வந்திருக்கு? இப்பமே அரிசி திங்கறதுனால இவங்களுக்கு ஏதோ பட்ட பேர் வச்சிருக்கீங்களாமே. அரிசி மூட்டை. அரிசி மூட்டை. இந்த பிள்ளைக்கு வந்து வீட்டுல அரிசி மூட்டைன்னு பேர் வச்சிருக்காங்களா தம்பி? அது சரியா தப்பா? சரி. ஏன், என்ன காரணம்? எதை வச்சு பார்க்கவே அப்படிதான் இருக்கான். அவ சரியா தான் வச்சிருக்கா, பார்க்கவே அரிசி மூட்டை மட்டும் இருக்கா. அப்ப பேர் வைக்கிறது குடும்ப தலைவியாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவியா ஸ்ரீ சானியா அவர்கள் இரவு முழுவதும் தூங்குவதில்லை, பகலில் படுத்து நன்றாக தூங்குகிறாள். தம்பி ஆதிக்கு, நைட்டு பிறந்த பிள்ளை தூங்க மாட்டேங்குதா தம்பி? அது சரியா தப்பா? தப்பு. நைட்டு தூக்கம் வரணும்னா என்ன செய்யணும் தம்பி? காலையில் பிறகு முடிச்சிருக்கணும். அப்படின்னா நைட்டு தூக்கம் வரும். அப்போ அந்த அரசியல் கட்டுருமா? இந்த பாப்பாவுக்கு வந்து நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குதான். நைட் தூக்கம் வர்றதுக்கு என்ன செய்யணும்? நைட் தூக்கம் வரதுக்கா? நைட் தூக்கத்துக்கு நான் ஃபோன் பார்க்கணும். ஃபோன் பார்த்தா அப்படியே தூக்கம் வந்துரும். ஃபோன் நைட்ல பார்த்தா உடனே கடுப்பாயிரும் கண்ணுலாம்.
ராத்திரி தூங்குனா பகல் நாள் பிஸ்கா இருக்க முடியும். இல்லாட்டி நல்லா சொக்கி 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 அப்படியே தூங்கிடணும். அப்புறம் அம்மா அப்பா எந்தி திட்டுவாங்க. நாலு வாய் கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறார். அஞ்சாவது வாய் கொடுத்தா வாவ் என்று வாந்தி எடுக்கிறார். மூணாவது வாய் சாப்பிட்டாலே வாந்தி வந்துருமா தம்பி? அதுவைக்கு நாலு வாய் சாப்பிட்டா வாந்தி எடுக்கணும் தம்பி. இதெல்லாம் மறந்துருக்கா? யூடியூப்ல பாக்கணும். யூடியூப்ல பாக்காதான் அது பேரு அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டி கண்டுபிடிக்க சுத்தமாவே முடியாது. வாய்ஸ் மாதிரி அவன் இருக்கும். வாய்ஸ் இதுன்னு ஒரே பேதி எடுக்கிறதா வந்து உன்ன பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு இருக்கா தம்பி. என்னன்னு கேப்பமா சொல்லுங்கம்மா. என்னமா கம்ப்ளைண்ட்? அவங்க தம்பியை வந்து செல்லக்குட்டின்னு சொன்னா அவனுக்கு பிடிக்காது சார். அவன் மட்டும் தான் செல்ல பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இட்டுன்னு போய் காட்டுல விட்டுறான் அவன் தூங்கும் போது அப்படின்றான். அவன் வந்து தண்ணி ஊத்தி வச்சானா அப்போ கோவம். தரையில அவன் தண்ணி ஊத்துறா உனக்கு ஏன்டா கோவம் வருது? அவன் வயிற்று விழுந்துட்டான். ஓ, அவன் தண்ணியே ஊத்தி வச்சிருக்கா இந்த தம்பிய வலிக்கு தலைக்க மல்லாம எங்கெல்லாம் அடிபட்டு இருக்கல தம்பி? மண்டலம் உடல இல்ல, மண்டலம் உடையல, கொஞ்சம் மல்லா கொழுந்ததுல பின்பக்கமா கொஞ்சம் அடி. இங்கெல்லாம் படலா, சும்மா ஜெட்டில மட்டும் பட்டிச்சு. ஜெட்டி போட்டதுனால அது ஹெல்மெட் மாதிரி நம்மள காப்பாத்தி. ஜெட்டி மட்டும் போடாம இருந்திருந்தா அன்னைக்கு என்ன நடந்திருக்கும்னு யாருக்குமே தெரியாது. என்னமா ஏதோ உங்க அம்மா ஏதோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கானே? எங்க அம்மா நான் சாக்லேட் வாங்கி வச்சா நான் எடுத்து சாப்பிடுவேன். சாமிக்கு வச்சு எளிவா நான் எடுத்து சாப்பிடுவேன். சாக்லேட் கூட கவரை கலட்டாம அப்படியே தி போனாங்க. எந்த பத்தி உங்களுக்கு ஒண்ணு தெரியல. கலட்டாம சாப்பிட்டு நம்ம வெடிச்சிருவோம். லத்தி கேக்குறடி கை கட்டிடலாமா? சூப்பர். உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்காமா? யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் அவளோட ஸ்நாக்ஸ் எல்லாம் எத்தனை மறைச்சு வச்சிருவா சார். என்ன காரணமா? என்னால ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சா இதோ யாராவது விருந்தாளிங்க வந்தா அவங்க எடுத்து சாப்பிட்டாங்கன்னு மறைச்சு வச்சிடுவேன். இது வரைக்கும் அப்படி உங்க வீட்டுக்கு வந்தா யாராவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டிருக்காங்களா? அங்க இருக்கிற பாரு கரிப்பி. கரிப்பியா? இந்த மாயாம அப்படி பண்ண அவதான் என் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவான். சாப்பிடாம அப்புறம் சொல்லி அப்படி பழகிய ஒரு பழக்கம் தான் இன்று அரிசி மூட்டையாக உருவெடுத்து அமர்ந்திருக்கிறோம். தெருவுல வந்து எங்கயாவது பூனை போச்சுன்னா அதை விட்டு வர மாட்டோம். சாப்பாடு போடுவேன். என்ன என்ன பூனை என்ன சாப்பிடும்? அதான் சாப்பிடுவேன். சாப்பிடும். இதுக்கு என்ன? இதுக்கு என்ன இந்த புக்கு ஊக்கிட்டு இருக்காங்க? வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? சாக்லேட் ஐஸ்கிரீம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அது சின்ன குழந்தைகளுக்கு தான் பிடிக்கும். ஃபேவரட் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாப்லையா? ஸ்வீட் ஸ்வீட்ஸ் லட்டு. லட்டு வாங்கினா அந்த ஹாஃப் கேஜி லட்டு வாங்கினா அது ஃபுல்லாகவே ஒரே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் பார்த்தா அங்கே இருக்கா? அரை கிலோவா?
குற்றச்சாட்டுகள்ாங்க பாருங்க போனாலே எங்க அம்மா ட்ரெஸ் அயன் பண்ணுமான்னு வேணாம் சொல்லிட்டாங்க. ஆனா நானே அம்மாக்கு தெரியாம அயன் பண்ணனா அப்போது போன் அடிச்சுது. அப்ப பாத்து ஒரு போன் வந்திருக்கு. அந்த ஸ்ட்ரைட்டா வைக்காம மந்து போய் இப்படி வச்சிட்டேன். ஏ துணி மேல வச்சிட்டேன். சரி அவன போன் எடுத்து பார்த்தேன். அப்ப போன் வச்சிட்டு வந்தனா எடுத்து பார்த்தா தீந்து இன்னொரு கம்ப்ளைண்ட் உங்க அப்பா ரொம்ப நேரமா சொல்லணும் சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்காப்ல. இவனுக்கு கோவம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களா ஒரு மனுஷங்களா வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்க வீடு வந்து பெரிய வீடா? போ பாடி வந்து பெரிய வீடு, கொட்டூர் இருக்குல்ல அது சின்ன வீடு. கொரட்டூர்ல ஒரு சின்ன வீடு இருக்கானே உங்களுக்கு? உலகத்திலே நிம்மதிய தேடி பாத்ரூம் போன ஒரு ஆள் உங்க அப்பா தான்டா. கை தட்டிடுமா ஒரு வாட்டி? கொடுத்துறீங்க கிடையாது. அங்க வீட்ல போய் அம்மா கையால சிம்பிள் இருக்கு. புடிச்சது பிரியாணி ஃப்ரைட் ரைஸ். பிரியாணி ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு நல்ல பிரியாணி செய்வேன். ஏ பிரியாணி செய்வியா? எப்படி செய்யணும்? மட்டன் வெட்டி அது கழுவி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு வேணுமோ அவ்வளவு அரிசி ஊத்திட்டு இப்படியே கொஞ்ச நேரம் கழுவிட்டு கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் போய் ஏசி உட்காரணும். கொஞ்ச நேரம் இதை ஊற வச்சு தொலைச்சிட்டு நீங்க இருக்கன்னா இருக்க, இல்லைன்னா ஏசியை போட்டு கொஞ்ச நேரம் தூக்கத்தை போட்டு வாங்க. வந்தாச்சுமா அது ரொம்ப விசில் வந்துச்சுன்னா அடி பிடிச்சிரும். எங்க அப்பாவுக்கு அடி பிடிச்சத சாப்பிட எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப எங்க அம்மா செய்யற பிரியாணியில அடி பிடிக்குது.
அதையும் எங்க அப்பா அடிபிடிச்சதா எனக்கு வெயின்னு சொல்லி வாங்கி சாப்பிடாரு. எத்தனை விசில் வைக்கலாம்? ஒரு அஞ்சாறு விசில் வைக்கணும். அஞ்சாச்சு குரு, ஆறுனா அடிபிடிச்சிரும். அவ்வளவுதான் சாப்பாடு வேகாது. இவரம் கசிக்கி சொல்றேன். 1 2 3 4 5 சீ வந்தது அப்ப சரியா வேகாது. அதனால கொஞ்சம் வேற வச்சுட்டு நீ உட்காந்து போனாங்க ஹாலில் உட்காந்து போ. இவன் கரெக்டாக 4 வரப்போம் நாங்கள் ஆஃப் பண்ணி சாப்பிட்டுவோம் அவ்வளோதான். ஆனால் எங்கள் அப்பா முட்டை பார்த்துட்டானா சாப்பிட மாட்டார். இல்லைன்னு ஒவ்வொரு மச்சமும் பயிரவு சாப்பிடுவோம். பயிரவு யாருமா? எங்கள் வீட்டு நாய். மையோ எத்தனை கிலோ இருக்கும் இப்போ? அவனுக்கு வயசு 1 தான். 1 தான் ஆகுதா? ஆனால் நல்லா முடியெல்லாம் வளர்ந்து புசு புசுன்னு இருப்பான். புசு புசுன்னு இருக்காமையா? நீ பைரவுக்கு என்ன கொடுக்குறீங்க சாப்பாடா? தேசி அரிசி வாங்கி அதை அப்புறம் கழுவி அப்படியே ஊற்றி முட்டை போட்டு அதை அப்படியே கிண்டி பைரவுக்கே ஒரு வீணா போன பாத்திரம் வச்சிருக்கோம். வீணா போன பாத்திரம்? அம்மாம்மா ஒரு நாள் குருமா செஞ்சாங்க, பயிரை ஊத்தி நான்வெஜ் கூட சாப்பிட்டோம். அவுக்கு அவுக்குன்னு சாப்பிட்டுட்டேன். டாடி அம்மா செஞ்சா சாப்பிட மாட்டேன். நல்ல வேலை ஜெர்மன் சாப்பிட காப்பாத்திருக்கீங்க. காலை ஃபுல்லா நாங்க மொட்டை மடிக்கு உள்ள வெளி கட்டி வச்சிருப்போம். அவுத்தா போட அவுட்டு ஆர்வமா சாமின்னு ஓடி போயிருவோம். ஓடிட்டு எங்க தாடி ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, ஒரே அடி முதுகு அடிப்பாங்க. நாளைக்கு நாங்க எப்படி எப்படி கத்துச்ச உங்க அப்பா உங்க அம்மா அடி வாங்கும் போது எப்படி கத்துறாரு? எங்க அம்மா எப்பவுமே அடிக்க மாட்டாரு. சண்டை வாயில முடி சண்டை போட்டு பாரு, வேற எதுவும் பண்ண மாட்டாரு. நீ கார் வளர்ப்பு அப்படிதான் செம்ம சண்டை. அதனால நான் கொஞ்சம் அப்படியே அடிச்சிருவாரு வாய் மூட்டு அப்படியே கார் ஓட்டிட்டு உட்காந்துட்டு வாய் மூட்டு வந்தேன். இந்த தாடி இல்லாட்டி ஒரு இடத்துக்கு போயிருக்க மாட்டாடா, அடிச்சிருவாங்க. எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா கிட்ட வெறும் வாய் பேச்சு மட்டும்தான். இந்த வீச்சுகள்லாம் நம்ம சைடுலாம் இங்கே தான் நம்மளை பற்றி அடிக்கிறாரு. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைகளை வந்து நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படின்றது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கு. இந்த வயசில் இவ்வளவு அறிவு அந்த குழந்தைக்கு அப்படி அந்த மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இன்னைக்கு எல்லா குழந்தைகளும் இருக்காங்க. அதுக்கு நம்ம சஸ்வின்லாம் வந்து அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். நம்ம அத்விக்கெலாம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். சினிமாவை பற்றிய அறிவுகள் அவர்களுக்கு நிறைய இருக்கிறதா, இல்லை என்றால் பொது அறிவு அதிகமாக இருக்கிறதா அப்படின்றத ஒரு செக் பண்ணுற மாதிரி ஒரு ரவுண்டு இது. அதில் என்ன அப்படின்னா, சொசைட்டிக்காக ஒர்க் பண்ணவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, சினிமா நடிகர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இதில் யாரை வந்து இந்த குழந்தைகளுக்கு அதிகமாக தெரிகிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம். அத்விக், நீங்கள் தான் முதல்ல சொல்ல போகிறீங்க இந்த படம் யார். நான் கூட இன்னும் பார்க்கலை, நீங்களாம் பார்த்தீங்களா? ஆ தம்பி அத்விக், இது யாருன்னு தெரியுதா? யாரு? சிவகார்த்திகேயன். சரி, இவரை எங்க மாமா பாத்திருக்க நீ? சிவகார்த்திகேயன் அவர்களை எங்க பாத்திருக்க? அந்த பாட்டுல பாத்திருக்கேன். எங்க அண்ணே அந்த பாட்டுல வந்து இவர் வந்திருக்காரியா? அந்த படத்துல பாத்திருக்கியா? ஓகே, இப்போ வந்து நீங்க இது வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க இல்லையா? வச்சுக்க, போம்போ தந்துடணுமா? இல்ல நீயே வச்சுக்கமா. இங்க இருந்து ஒரு படத்தை எடுக்க போறோம். இது யார் அப்படின்னுக்கிறத நீங்க வந்து இப்போ எல்லாரும் பாத்தீங்களா? எல்லாரும் பாத்தீங்களா? ஓகே தம்பி, இது யார் என்று சொல்ல முடியுமா? யார்? சாமி. சாமி என்ன என்ன சாமிடா? அவரு பாம்பா கோயில் இருக்க சாமி மாதிரிதான் இந்த போட்டோலயும் சாமி இருக்காரு. எல்லா கோயிலையும் ஒரு சாமி இருப்பார்லங்க, அதே மாதிரிதான் இந்த சாமியும் ஏதோ ஒரு கோயில இருக்கார். தம்பி, அதனால அது வெளிநாட்டுக்காரங்க, வெளிநாட்டுக்காரர்ல இருக்கார். வெளிநாட்டு சாமி அவரு? இவர் நம்ம நாட்டு சாமியெலாம் கிடையாதுங்க, நம்ம தமிழுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. இவர் எல்லாமே எந்த நாட்டாக சொல்லலாம் அவருக்கு? அமெரிக்கா சொல்லிடுவோமா? ஆப்பிரிக்கா சொல்லுவோமா? ஜப்பான் சொல்லிடுவோம்யா? ஆமாம், ஆளும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால. ஆமாம், இவர் ஒரு ஜப்பான் சாமியார். இவர் அதாவது சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி இவரை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லியிருந்துருக்கணும் நீங்கள். சரிப்பா, இப்போ இவர் யார் தெரியுமா? இவர் தான் திருவள்ளுவர். இப்போ சொல்லுங்க, திருக்குறள் எழுதினது யாரு? உங்க அப்பாட்டு சரி, இப்போ வந்து நம்ம தம்பி சஸ்வின்ட்ட நம்ம அடுத்து ஒரு போட்டோவை காட்ட போகிறோம். அது யார்? ஓகே, இவருக்கான அந்த புகைப்படம் இது நீங்களே பார்த்துக்கிடுங்க.
சூப்பரா, இந்த நேந்திர மடத்தை நீ வச்சுக்க. ரைட், இப்போ ஒரு ஆளை காட்ட போறோம். எல்லாம் பாத்துக்கிட்டீங்களா? எல்லாம் பாத்துக்கிட்டீங்களா? இது யாரு தெரியுமா? சர்ச்சா? ஏதோ சர்ச்சில் சிஸ்டராக இருப்பாங்க போல் இருக்கு. அவங்க அவங்க கெட்டப்ப பார்த்தா அப்படி தான் தெரியுது. தம்பி அத்வி, இது யாரும் தெரியுதாமா? மதர் தெரேசா. இந்த தொற்று நோய், குஷ்டநோய் அதெல்லாம் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க டாக்டர். சூப்பர். இந்தாங்க நயன்தாரா, அன்னை தெரசா, ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியும். வாங்க, நம்ம தாடியாவுக்கு யாரு போட்டா வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். நேரே கட்டணும், தப்பா கட்டணும், எல்லாம் பார்த்துட்டீங்களா? எல்லாம் பார்த்துட்டீங்களா? தெரியுமா, இவரை படத்தில் பார்த்துருக்கியா? படத்துலலாம் பார்த்துருக்கையா? அவர் பேரை மட்டும் கரெக்டாக நமக்கு அவசரத்துக்கு ஞாபகம் வரல இல்லையா? இவர் யார் அப்படின்னு இப்போ நம்ம பாப்பாட்ட கேட்க போகிறோம். தெரியுமா? இது உங்களில் யாருக்காவது தெரியுமா? பொம்மையா? தஞ்சாவூர் பொம்மை நினச்சிட்டானா? சரிம்மா, இவர் பேர் என்ன தெரியுமா? பாரதியார். வாழ்க்கை எது நோக்கி பயணமா போயிட்டு இருக்கேன்னு தெரியலையே. நம்ம வாழ்க்கை எது நோக்கி பயணப்பட்டு இருக்குன்னே தெரியலையேன்னு. வடிவேல் அவர்களை பற்றி இது நல்லா தெரிஞ்சிருக்கு. அடுத்து இது யாருன்னு பாப்போமா? உங்களே பாதியார் தெரியாதுல்ல? இது முடிக்கும் போதே தெரியுது. இது யாருன்னு தெரியுதா தம்பி? அவர் மாதிரி இருக்கியா? ஃபார்மர், விவசாயி. விவசாயி மாதிரி தெரியுது அவரை பார்க்கும் போது. தெரிஞ்சிருச்சு. போராட்டத்தில் போராடிய ஒரு வீரர். இவர் கூட ரெண்டு வீரர் இருந்தாங்க. மூணு பேரை ஒன்னா தூக்கில போட்டிருக்காங்க. ரொம்ப அழகா சொன்னாப்ல. ஐயா குரோடி கை தட்டிடலாமா? இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து ஒரு ஆங்கிலேய போலீஸ்காரரை வந்து கொன்று விட்டார். அதற்காக அவரை பிரிட்டிஷார் தூக்கிலிட்டு இவருடைய உயிரை எடுத்துக்கொண்டார்கள். இப்போ அடுத்து காவல்துறை அதிகாரி வரார். போலீஸ்காரருக்கு வந்து இவருடைய படம் தான் வந்திருக்கு. யாரு? அப்படி யாரு? குழந்தைகளின் மாமா பார்த்து அடப்பாவீங்களாங்க. இவர் யாரும் தெரியுமா? தெரியுதுல்ல? இவருக்கு தெரியும். யா? எனக்கு தெரியுமே அது. சொல்லுங்க தம்பி, இது யாரு? இது வந்து இவர் தான். இவரா? அதுல இருக்காருலயா, அவர் தான் இவர். இவர் தான் அவர். தம்பி உங்களுக்கு தெரியுமா? பசங்களுக்கெல்லாம் படிப்பு சொல்லி கொடுக்கற ஆசிரியரா? அந்த மாதிரி தெரியல. அவரை பார்த்தா டீச்சர் மாதிரிலாம் தெரியலப்பா. நேரு மாமா. நேரு மாமா, அவர் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவர் செல்லமாக எல்லாரும் நேரு மாமான்னு கூப்பிடுவாங்க. அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 5 வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுறாங்க. நவம்பர் 14. சாரி சார். சாரி சார், நவம்பர் 14 அவர் பிறந்தாரு. அத்விகி, இவர் தான் நேரு மாமா. அவருக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால வச்சிருக்காரு. அதே வச்சிருக்காரு. இதே பச்சை கலர் பிடிச்சிருந்தா பச்சை மிளகாய் சொல்லி வச்சிருப்பார். அதாவது இந்த பழக்கத்தை ஆரம்பித்து விட்டது அவருடைய ஒய்ஃப். அவங்களுடைய நினைவாக அவருடைய கடைசி காலம் வரை அவர் வந்து அவருடைய சட்டையில் ஒரு ரோஸ் வைக்கும் பழக்கத்தை அவராக வழக்கமாக வைத்து கொண்டார். ஒரு பிரதமர், ஒரு அரசியல்வாதி, ஒரு குடும்பத் தலைவி, ஒரு கலெக்டர், ஒரு அதிரடிப்படை கமாண்டர், இவங்கெல்லாம் ரொம்ப கலகலகலகலகன்னு பேசிகிட்டு இருக்காங்க. வாங்க அப்படி கண்டினியூ பண்ணுவோம். சரிம்மா, இப்போ வந்து உனக்கு நான் ஒரு டைலாக் போடுவேன். அந்த அதில் அதில் எப்படி பேசுகிறாங்க? ஓகேப்பா போடுங்கப்பா.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் நிறைய அதிகாரம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறதுக்கு உங்க யோசனை என்ன சார்? குட் க்வெஸ்சன். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி வர்றீங்களா? இது எந்த நாட்டுடைய மேப்பு? குட் ஆன்சர். இப்ப டெல்லி இங்க இருக்கு, தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவ மலையை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்க ஷிப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதியை பூரா பக்கத்துல இருக்கவனுக்கு பூரா கொடுக்கலாம். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? பேசுறீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் முழு அதிகாரம் இருக்கு, அத நம்ம தமிழ்நாடு கொண்டு வரதுக்கு உங்களோட பிளான் என்ன சார்? குட் க்வெஸ்சன். எல்லாரும் ஒடிஞ்சு வரீங்களா? எந்த நாட்டோட மேப்? இது இந்திய நாட்டோட மேப். குட் ஆன்சர். இப்ப டெல்லி இங்க இருக்கு, தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிட்டு இருக்கு. அனுமான் சஞ்சீவ் மலை தூக்கின மாதிரி அப்படியே அழகா தூக்கிட்டு போய் டெல்லி பக்கம் வச்சிட்டோம்னா அவங்க கொடுக்குற முழு அரியத்தையும் முதல வாங்கிட்டு மிச்சி பூரா பார்த்து நம்ம பூரா குத்துலாம். இது சொன்னா அவங்கள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. சூப்பர்ரா சூப்பர்ரா. பெண்ணிட்டடா தலைவா, உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாமா? ஆ தலைவருக்கான வீடியோ போடுங்கப்பா. போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை எம்எல்ஏ வாலே சாதிக்க முடியலையா? என்ன சாதிக்க சொல்றாங்க? ஆனா இது பரவாயில்ல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் கிட்ட வருதுப்பா. நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா? ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. போன் வாயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா. போனை எடுத்தாலும் நச்சு நச்சுன்றாங்கப்பா. லோட் பண்ணி கல்யாணமா? அது எம்எல்ஏலயே சாதிக்க முடியா? என்ன போய் சாதி சொல்றானுங்க? அட இது போகல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். பிரைவேட் கேஸ் வாங்கிட்டு வருதுப்பா. நல்ல போட்டா அதை வைக்கலாம். ஒரே குஷ்டமாப்பா. இது குஷ்டமா? ஆ இது கஷ்டமாப்பா. சார் போன் வயிறு பிஞ்சு ஒரு வாரம் ஆகுது. அரசியல் இல்ல சாதாரணப்பா. அது நமக்கு நல்லது. இன்னொன்னு வந்து குளிக்கணும், அது எல்லாருக்கும் நல்லது. போய் குளி. கைய தட்டுங்க. வாங்க கலெக்டர், உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுமா? இப்ப கலெக்டர் பட்டை கிளப்ப போறாங்க பாருங்க. போறங்க கலெக்டர் கட வீடியோ போடுங்க. எல்லா ஆணோட வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண் தான் காரணமா இருக்கான்னு சொல்லுவாங்க. பெண்ணோட வெற்றிக்கு பின்னால ஒரு ஆண் காரணமா இருக்காருன்னு எதுலையுமே சொன்னதில்ல. ஆனா நான் சொல்றேன், என்னோட வெற்றிக்கு பின்னால என் ஹஸ்பண்ட காரணமா இருக்காரு. இப்ப சொல்லுங்க, நான் படிச்ச முட்டாளா இல்ல நீங்க படிச்ச முட்டாளா? அண்ணோட வெற்றிக்கு பின்னால பெண் இருக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னோட வெற்றிக்கு பின்னாலே என் ஹஸ்பண்ட் இருக்குவாங்க. நான் படிச்ச முட்டா இல்ல நீங்க படிச்ச முட்டாளா? நான் மொத்தத்துல முட்டாள் தான்மா. ஹஸ்பண்ட் சொன்னியம்மா, அது யாரு? அப்புறம் ஆறு சாமி, ஆச்சாமி, ஏழு சாமி, வேலுச்சாமி, ராமசாமி. ஏய்.
சென்னை சிட்டியா? சென்னை வழியே சென்னைக்கு தீட்டு வந்துட்டான் போல. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து செல்ல குட்டீஸ்களுக்கும் அன்னை டேட்ஸ் வழங்கும் ஒரு அற்புதமான கிஃப்ட் ஆம்பர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை குழந்தைகளுக்கும் நம்ம ஜிப்ரானிக்ஸ் வழங்கும் ஒரு அற்புதமான ப்ளூடூத் ஸ்பீக்கர். கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இது கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் செல்ல குட்டி. வழங்குவோர் வைக்கிங் கமாண்டர் பிரீமியம் பனியன், உடன் வழங்குவோர் தமிழகத்தின் தரமான தமிழ் பன்னீர், அசோசியேட் ஸ்பான்சர் பெல்லா பிரீத்தபிள் சானிட்டரி நாப்கின்ஸ், அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் மாபெரும் வெள்ளி திருவிழா. நன்றி, வணக்கம்.